ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு 2 வருஷம் இருக்கும் ஒரு நபர் எனக்கு கால் பண்ணி பேசும்போது சொன்னார், சார் நான் அந்த எக்ஸ்பைரி டேயில் மட்டும் நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 60,000-70,000 நான் வந்து ப்ராஃபிட் பண்ணுவேன், எக்ஸ்பைரி டேயில் மட்டும் பண்ணுவேன். பட் ரீசெண்ட் டைமில் உங்களுக்கு தெரியும், செபி நிறையா ரூல்ஸ் போட்டு உங்களுக்கு லிவரேஜ் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. முதல் ஆப்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லிவரேஜ் இருக்கும், இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போவும் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், எஸ் இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி பணம் பண்ண முடியும். ஆனால் உங்கள்கிட்டயும் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். அந்த 2 விஷயத்தையும் புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி நான் சொல்லும்போது என்னுடைய டெலகிராம் குரூப்பில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி ஆப்ஷன் பையை காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ செல் பண்ணுறது வந்து நல்லது, உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சக்ஸஸும் கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட் இதை எப்படி கணித்தேன் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட், குளோபல் மார்க்கெட் இதை பொறுத்த மட்டில் ஏஷியன் மார்க்கெட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்னொன்று எஃப்ஐஏ, அப்புறம் வந்து சிங்கப்பூர் மார்க்கெட். இங்கே இப்படி தெரிஞ்சாலும் சிங்கப்பூர் மார்க்கெட்டை ஸ்பெசிஃபிக்காக போய் செக் பண்ணணும். இதில் பார்க்கும்போது எஃப்ஐஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரீவியஸ் டேயில் இருந்திருக்கு. சரிங்களா, அப்புறம் இன்றைக்கி இது 24, நீங்கள் இன்றைக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா டேட் இங்கே வந்து 24, இப்போவும் 24 தான் அப்டேட் ஆகிருக்கு. சரிங்களா, ஈவினிங் இந்த வீடியோ பண்ணுறதுனால. ஸோ மார்னிங் நேற்று உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்ஐஏ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ், சரிங்களா, 789 crore இருந்துச்சு. ஸோ மைனஸில் இருந்துச்சு. சரிங்களா, அப்புறம் சிங்கப்பூர் மார்க்கெட் அப்பில் ஓப்பன் ஆகி டவுனில் வந்துட்டுருந்துச்சு. இந்த மெசேஜை நம்ம மார்னிங்கே கொடுத்துருந்தோம். அப்புறம் இங்கே வரும்போது, சரிங்களா, 5 மினிட்ஸ் போட்டு பார்த்தா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிளியர் கட்டாக இங்கே தெரியும். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா தான் ஏறி இருக்குது. அப்போ எப்படி எக்ஸ்பைரி டேயில் எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கும். சரிங்களா, இப்போ எக்ஸ்பைரி டேயில் இப்போ மார்க்கெட் நல்லா என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப் மூமெண்ட்டில் ஆயிருக்கு. சரிங்களா, 43,100 முடிஞ்சிருக்கு. சரிங்களா, 5 மினிட்ஸ் போட்டிருக்கேன். நிஃப்டி பேங்க்கை 43,102 முடிஞ்சிருக்கு. ஆனால் லாஸ்ட்டில் என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் நல்லா மேலே அப்பில் மூவ் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதனுடைய 43,100 கான்ட்ராக்டை எடுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையுமே, சரிங்களா, கால் புட் ரெண்டையுமே நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா லாஸ்ட் நேரத்தில் பாருங்கள், இது வந்து கான்ட்ராக்டு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா லாஸ்ட் டைமில், அதாவது இதான் அண்டர்லைனிங் அசட், பேங்க் நிஃப்டி மேலே ஏறிச்சு அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனும் மேலே ஏறிருக்குல்ல, பட் இது ஏன் டவுனில் ஆச்சு? இதுதான் இந்த எக்ஸ்பைரி டேயில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதில் வந்து அதிகமாக சேல் நடக்கும், நிறைய விஷயம் இருக்குது, இது நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டல். ஸோ மார்னிங் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இது சென்டரில் வச்சுருவோம். 12 ரூபாயில் இருந்துச்சு, செல் அடிச்சிருக்கலாம் ஒன்று. சரிங்களா, இதே இது புட் ஆப்ஷனையும் போய் செக் பண்ணிடுவோம். புட் ஆப்ஷனையும் பாருங்கள், நீங்கள் அங்கே 12 ரூபாய்க்கு செல் அடிச்சிருந்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு கால் ஆப்ஷனில். இதுலேயும் என்ன செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்னிங்கு 311 இப்போ 23. சரிங்களா, கிட்டத்தட்ட ரெண்டையும் சேர்த்து ஒரு 300 பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா, கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ப்ராஃபிட். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி டேயில் ஸ்டாப் லாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இப்போ நான் சொல்கிறது நிறைய பேருக்கு புரியுமா இல்லையான்னு தெரில. இப்போ இந்த பார்க்கும்போதே என்ன சார் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆப்ஷனில் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியும். அப்போ ரெண்டுலேயுமே நம்ம செல் பண்ணியிருக்கணும். சரிங்களா, அப்போ செல் பண்ணியிருந்தால் நமக்கு என்ன அமௌண்ட் தேவைப்பட்டிருக்குன்னா 150,000 ரூபா. எக்ஸாம்பிளுக்கு 151 போட்டிருக்கேன், இதுலேயும் 151, கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா தேவைப்படும். சரிங்களா, ஆனால் 300 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும்.
கிட்டத்தட்ட இதில் பேங்க் டெபாசிட் நீங்கள் அப்படி யோசிங்க. நிறைய பேருக்கு சார் இவ்வளோ அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு கம்மியாக தான் ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிலாம் இல்லை, இது ஒரு நாளோட ப்ராஃபிட். அதுதான் இங்கே இருக்க முக்கியமான விஷயமே. என்ன அப்படின்னா, நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா 3 லட்சரூபா நீங்கள் போட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு, சரிங்களா, அதாவது இப்போ நான் சொல்கிறது வந்து வருஷத்துக்கு 5.5, அந்த 3 லட்சத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 16,500, சரிங்களா, 16,500 உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதே இது இதில் நீங்கள் 300 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா 750 கிட்ட உங்களுக்கு 7,500 கிட்ட பெர் டேக்கு ப்ராஃபிட். அதாவது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா. சிலவங்களுக்கு இருக்கு சார் இவ்வளோ நான் போடுறேன் அப்படின்னா மாதத்தில், சரிங்களா, 4 வாரம் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாரம் நல்லா ட்ரேட் பண்ணி 5,000 பண்ணாலே, சரிங்களா, அந்த மந்த் 20,000 வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ போதுமானது. இது வந்து இந்த பர்டிகுலர் இந்த டேயில் மட்டும் எடுக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதை பார்த்த உடனேலாம் இது புரியாது, சரிங்களா, நிறையா கன்ஃபியூஷன் வரும். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ணி வச்சுட்டு நிறையா ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன் மார்க்கெட் சரி இது, இதை பற்றி நிறையா வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பை, சி யூ.